ஹாய், நான் இன்றைக்கி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறது கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக. ஸோ வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வேணும் நம்ம ஜனங்களுக்கு? ஸோ வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம என்ன நடந்தாலும் உலகத்தில் வந்து வேறு எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஐபிஎல் வந்துட்டாலே போதும், எதுவுமே கண்ணுக்கே தெரியாது. ஆசிஃபா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக. 8 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு என்ன, எல்லாருமே நம்ம நிறைய பேசினாங்க. நான்லாம் எதுவுமே பேசலை, பட் நான் வந்து நிறைய பேர் இன்னொரு வாட்டி அது நடக்கக்கூடாது அப்படின்னு இப்போவே பேசி முடிச்சிருந்தோம்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஆசிஃபா அது பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் திரும்ப கோயம்புத்தூரில் ஒரு குழந்தை. ஆனால் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிஃபாவுக்கு 8 வயசு, இந்த குழந்தைக்கு 5 வயசு. இப்போது நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐமான் ஜஹரா அப்படின்னு ஒரு குழந்தைய பற்றி சொல்ல போகிறேன். அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குறோம், சுத்தமாக வந்து எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, ஓகேவா? நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆசிஃபாவை வந்து இந்த கோயிலில் வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த நியூஸ் வந்து ரொம்ப பெருசாக பேசினாங்க. முஸ்லீம் ஹிந்துஸ் அந்த மாதிரி வந்து மசாலாவாக வச்சு பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிடிக்குது, ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து, நான் வந்து முஸ்லீம், நான் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து ஹிந்து, அந்த மாதிரி தான் சொல்கிறோம் எல்லாருமே வந்து. அது ஒரு பெருமையாக நம்ம நினச்சிட்ருக்கோம், ஓகேவா? நான் இப்போ என்ன எதுக்கு இவ்வளோ இழுத்தடிச்சு நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் என் மனசு தாங்க முடியல. நான் ரொம்ப, நான் எவ்வளோ வீடியோஸ் வந்து, நான் மதன் கௌரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்ருப்பாங்க ஒருத்தவங்க, அவங்களது நான் கண்டினியூஸாக பார்ப்பேன். எவ்வளோவோ நான் பார்த்துருக்குறேன், பட் ஆனால் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு வந்து மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயம். ஏன்னா வந்து அந்த குழந்தைக்கு நடந்தது அவங்க அப்பாவே பார்த்துருக்குறாருங்க கண்ணு முன்னாடி. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தையும் வந்து ஆசிஃபா எங்கே நடந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதே பிளேஸில் தான் அந்த குழந்தைக்கும் நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 3 வயசு. அந்த குழந்தைய வந்து, அந்த குழந்தை யாரால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபரோட வயசு வந்து 20. ஸோ வந்து இதை விட ஒரு கொடுமையான விஷயம், இந்த குழந்தைக்கு நடந்து விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து 20 வயசாம். ஸோ வந்து இஸ்லாமிக் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே இருக்குது போல். அவங்க வந்து அந்த பையனுக்கு பொய்யான சர்டிஃபிகேட், ஏன்னா வந்து அவனை வந்து வெளியில் விடணுமா, அவனை வந்து பிடிச்சிட்டாங்க, அவனை வந்து வெளியில் விடணும்னு சொல்லி அவங்களே ஒரு க்ரியேட் பண்ணி, பொய்யான டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வெளியில் விட சொல்லி பேசிகிட்ருக்காங்க. பையனும் முஸ்லீம் தான், அந்த குழந்தையும் முஸ்லீம் தான். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து இந்த நியூஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் இது வரைக்கும் எந்த நியூஸ் சேனல்லையும் நான் பார்க்கல. நோம்பு இப்போ போயிட்டுருக்கு, நோம்பு மாதம். அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்திருக்குறாங்க. அந்த குழந்தை வந்து நோம்பா என்னன்னு தெரியல, எதுக்காகவோ அந்த குழந்தைய வந்து வெளியில் விளையாடுறதுக்கு அனுப்பலை அவங்க அம்மாவும் அப்பாவும். ஓகே, ரொம்ப வீட்டில் போர் அடிச்சுது அப்படின்றதுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கா, இல்லை நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி போயிருந்திருக்கான். அந்த குழந்தையோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன், அந்த பையன்தான் 20 வயசு பையன். அந்த பையனும் ஒரு முஸ்லீம் தான். ஆனால் வந்து அந்த பையன்கிட்ட சேரக்கூடாது அப்படின்னு எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்கக்கிட்டேயும் நிறைய பேர் பேசிப்பாங்க, குழந்தைங்கக்கிட்டலாம் சேரக்கூடாது அந்த பையன்கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து
சும்மா பக்கத்து வீட்டு அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை போய் அந்த அண்ணன் நல்லா பேசுகிறாரேன்னு சொல்லி போய் பேசியிருக்கா போல். அதோட வந்து குழந்தைய காணோம், ஓகேவா, ஒரு மதியானம் அந்த டைமில் காணாமல் போயிருக்கா அந்த பாப்பா. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தேடியிருக்காங்க அந்த பையன், அந்த குழந்தைய காணோம் காணோம் காணோம்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே தேடிட்டாங்க, இருட்டிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தனித்தனியாக தேடிட்டு போவோமா, அவங்க அப்பா தேடிட்டு போவோம். அங்கே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்திருக்கு, அந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூல் மாதிரி கிடையாது, ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வந்திருக்கு, ஏதோ என்னமோ சவுண்ட் வந்திருக்கு, ஏதோ கத்துற மாதிரி நினைக்கிறேன். அந்த சவுண்ட் வந்த உடனே அந்த பொண்ணோட அந்த ஃபாதர் இருக்கார்ல, அவர் வந்து போயிருக்கிறாரு, போயிட்டு வந்து பார்த்துருக்குறாரு என்ன அப்படின்னு. எதுவும் இருக்கக்கூடாது, தப்பாக எதுவும் இருக்கக்கூடாது, ஐயோ என் பொண்ணை வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேருந்து சத்தம் வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்டே போயிட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாரு. பார்த்தா வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னே அந்த பையன் வந்து பேண்ட்லாம் மாட்டிட்டு அந்த பையன் ஓடிட்டுருக்கான். அவங்க அப்பா குழந்தைய வந்து அவ்வளோ ஒரு ஃபுல்லாக கண்ணெல்லாம் அந்த குழந்தைக்கு மேலே போயிட்டு வாயில் ஃபுல்லாக ப்ளட்டு, வாய் ஃபுல்லாக ரத்தம், அப்புறம் வந்து ப்ரைவேட் பார்ட், அந்த குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து ஃபுல்லாக ரத்தம். ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தோம். அவங்க அப்பா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி போய் ஃபுல்லாக குழந்தை வந்து இப்போ வந்து நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து விடலை, ஏன் இந்த மாதிரி நடந்தது. அவங்க அந்த பையனோட அப்பா வந்து பெரிய ஆளாம் அங்கே, ஸோ வந்து இல்லவே இல்லை அந்த மாதிரிலாம் வந்து என் பையன் பண்ணவே இல்லை சொல்கிறாராம், ப்ரெஸ் மீட்லேயோ எதுலையோ சொல்கிறாராம். முதல்ல வந்து அவங்க அப்பா போயிருக்கிறார், அந்த குழந்தையோட அப்பா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம், அங்கே ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும், ஸோ வந்து நம்ம யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மாட்டாங்க போல், ரொம்ப பயப்படுவாங்களாம். ஸோ வந்து இவங்க போயிட்டு இவங்க அப்பா வந்து தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல எடுத்துக்காதவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிட்ட போயிருக்கிறாரு, ப்ரெஸ்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கிறாரு. ப்ரெஸ் வந்து இந்த ஐபிஎல் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து இது எலெக்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு வந்து இவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால அப்படியே அவங்க அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இதெல்லாம் பண்ணி கூட அந்த பையனுக்கு வந்து 10 வயசுன்னு சொல்லி கம்மியான தண்டனை வாங்கி தரணும், அந்த குழந்தையே எவ்வளோ பாதிச்சிருக்கும், அந்த குழந்தைக்குன்னு யோசிப்பாங்க. ஒரு மனுஷன் அப்படின்னா அந்த குழந்தைக்காக மட்டும்தான் யோசிப்பான், அந்த பையனுக்காகலாம் யோசிக்க மாட்டாங்க. எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருந்தால் அந்த பையனுக்கு அந்த பையனை விட்டுறணும், இல்லைன்னா கம்மி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி பொய்யான, அதுக்குன்னே பொய்யான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அவனுக்கு 10 வயசு தான் அப்படின்னு. இது வந்து சரி அங்கே தானே நடக்குது, நம்ம ஏரியாவிலலாம் அப்படி கிடையாது, நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம கோயம்புத்தூரில் கூட தான் நடந்தது, கோயம்புத்தூர், சென்னை, கோயம்புத்தூர் ரெண்டுமே ஈக்குவல் தான். கோயம்புத்தூரில் நடந்தது சென்னையில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, லேடிஸை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அரைகுறையாக ட்ரெஸ் போடுறோம், ரொம்ப ஓவராக இது என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை என்னங்க பண்ணுச்சு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இதில் வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறதா இல்லை என்ன, ஆம்பளை பசங்களை வளர்க்குறது சரியில்லைன்னு சொல்கிறதா, இல்லை வந்து நம்ம நாடு அப்படின்னு சொல்கிறதா, அவ்வளோ ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம நாட்டில் அந்த மாதிரியா, இல்லை என்ன தைரியம் அவங்களுக்கெல்லாம்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் குழந்தையும் வந்து இது மாதிரி நடக்குதா போகுது. அது நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. 8 வயசு குழந்தைய பண்ணாங்க, அதுக்கே வந்து கை கால்லாம் உதறிச்சு. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை ஆசிஃபாவுக்கு பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப பயந்தேன். பட் ஆனால் வந்து இப்போலாம் வந்து அப்படியே ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இவங்க சரியில்லை, அவங்க தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செஞ்சுங்க, ஒரு ஒரு சில பேர் இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட் அப்செட் ஆகிடுமா இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் கேட்டால். ஸோ வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் நடந்தால் இந்த மாதிரி அப்பயும் வந்து உங்கள் அம்மாவுக்கு நடந்தால் அப்பயும் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்களா? ஆ, உங்கள் பொண்ணுக்கு நடந்தால் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க எல்லாருமே. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஓகேவா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க.